பலபடி வேதியியல் இந்த லெசன் பார்த்திங்கன்னா செவன்த் நியூ புக்கில் மூன்றாவது பருவத்தில் பேஜ் நம்பர் வந்து ஐம்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் வந்து இருக்குது டோட்டலாக ஒரு எண்பத்தி ஐந்து கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் கீழ்கண்டவற்றூல் சரியானவை எவை ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஃபஸ்ட் ஆப்ஷனையே பாருங்கள் பலபடி என்ற சொல் ஆங்கிலத்தில் பாலிமர் என்று அழைக்கப்படுகிறது இது கிரேக்க மொழியில் இருந்து பிறந்த சொல்லாகும் பாலிமர் என்ற சொல்லை இரண்டாக பிரிக்க பாலி என்பது பல என்றும் மெர் என்பதை சிறிய அடிப்படை அழகு என்றும் பொருள்படும் இரண்டாவது கொஷின் பல எண்ணிக்கையிலான ஒற்றைப்படைகள் சக பிணைப்புகளால் இணைந்து உருவாக்கப்படும் நீண்ட சங்கிலி தொடர் அமைப்பு டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சரி பாலிமர் அல்லது பலபடி மூன்றாவது கொஷின் நீர் குழாய்களாக பயன்படுத்தப்படும் பொதுவான நெகிழி எது ஆன்சர் வந்து பாலிவினைல் குளோரைடு நான்காவது கொஷின் பிவிசியின் விரிவாக்கம் ஆன்சர் வந்து பாலிவினைல் குளோரைடு ஐந்தாவது கொஷின் பலப்படிகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து இரண்டு வகை ஆறாவது குஷின் பலப்படிகளின் வகைகள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அனைத்தும் சரி இயற்கை பலப்படி செயற்கை பலப்படி. ஏழாவது உயிரினங்களின் உடலில் காணப்படும் இயற்கை பலப்படிகள்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏபி இரண்டும் சரி புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் எட்டாவகுஷின் கூற்று காரணம் கூற்று அமினோ அமிலங்கள் என்ற இருபது வகையான ஒற்றைப்படிகளால் ஆனவை புரதங்கள் என்ற பலப்படிகளாகும் காரணம் காரணம் அமிலோ அமில ஒற்றைப்படைகள் பல வகைகளில் சேர்க்கை அடைந்து பல வகையான புரத பலப்படிகளை உருவாக்குகின்றன ஆன்சர் வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி ஒம்பதாவது கொஷின் புரத பலப்படிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து அனைத்தும் சரி டிஎன்ஏ நொதிகள் பட்டு தோல் முடி விரல் நகங்கள் இறகுகள் விலங்குகளின் ரோமங்கள் இதெல்லாமே புரத பலப்படிகளுக்கு எடுத்துக்காட்டு பத்தாவது கொஷின் தாவரங்களில் காணப்படும் கார்போஹைட்ரேட் பலப்படிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து அனைத்தும் சரி செல்லுலோஸ் கைட்டின் லிக்னின் பதினோராவது கொஸ்டின் ஆடைகளில் பயன்படுத்தப்படும் பருத்தியின் முக்கிய அங்கமான செல்லுலோஸ் டேஸ் மூலக்கூறுகளால் ஆனது ஆன்சர் வந்து சர்க்கரை பனிரெண்டு நண்டுகள் மற்றும் சிலந்திகள் போன்ற பூச்சிகளின் புற கூடுகளும் காளான்கள் போன்ற பூஞ்சைகளின் செல் சுவர்களிலும் காணப்படுவது டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து கைட்டின் பதிமூணாவது குஷின் தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுப்பதில் முக்கியமானதாக விளங்குவது ஆன்சர் வந்து லிக்னின் பதினான்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட நெகிழிகள் எதிலிருந்து உருவாக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அனைத்தும் சரி பெட்ரோலிய எண்ணெய் பெட்ரோலிய வாயுக்கள் பதினைந்து எண்ணெய் மற்றும் வாயுக்களை பகுதி பிரிப்பு செய்து பெட்ரோல் பெறும் பொழுது டேஸ் போன்ற ஒற்றைப்படைகள் துணை பொருட்கள் கிடைக்கின்றன ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அனைத்தும் சரி எத்லின் ப்ரோபயலின் பதினாறு பலவகை நெகிழிகளை உருவாக்கும் அடிப்படை கட்டமைப்பு பொருள்களாக டேஸ் விளங்குகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அனைத்தும் சரி எத்திலின் புரோபயலின் பதினேழு செயற்கை பலப்படி பொருட்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஒற்றைப்படிகளின் பண்புகளின் அடிப்படையில் பல படிகளில் அமைந்துள்ள முறையின் அடிப்படையில் பல படி பண்புகளின் அடிப்படையில் பதினெட்டு பலபடி பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு நெகிழிகள் புரதங்கள் இலைகள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பத்தொன்பதாவது கொஷின் இயற்கை இலைகளுக்கு எடுத்துக்காட்டு பருத்தி கம்பளி தேங்காய் நார் முடி ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இருபதாவது கொஷின் செயற்கை இலைகளுக்கு எடுத்துக்காட்டு பாலியஸ்டர் அக்ரிலிக் நைலான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இருபத்தி ஒன்று பட்டின் வகைகள் நான்கு வகை பட்டுகள் வந்திருக்கு மல்பெரி பட்டு டெஸர் பட்டு முகாப்பட்டு பட்டு ஆன்சர் வந்து அனைத்துமே சரி இங்கே அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கல ஸோ நீங்கள் எழுதிக்கோங்க பட்டின் வகைகள் வந்து நான்கு வகை இருக்குது மல்பெரி பட்டு டெஸ்ட் பட்டு முகா பட்டு எரிப்பட்டு இருபத்தி இரண்டு இந்தியாவில் பெருமளவு தயாரிக்கப்படும் பட்டு ஆன்சர் வந்து மல்பெரி பட்டு இருபத்தி மூணு பாராசூட்களுக்கு பயன்படும் வலிமையான இயற்கை இலை ஆன்சர் வந்து மல்பெரி பட்டு இருபத்தி நான்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அறிவியலாளர்கள் டேஸ் என்ற பெயரில் முதல் செயற்கை பட்டினை உருவாக்குவதில் வெற்றி கண்டனர் ஆன்சர் வந்து ரேயான் இருபத்தி ஐந்து இந்தியாவில் முதல் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் ஆன்சர் வந்து கேரளா இருபத்தி ஆறு இந்தியாவில் கேரள மாநிலத்தில் முதல் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இருபத்தி ஏழு கூற்று காரணம் கூற்று பாருங்க மனிதனால் தயாரிக்கப்பட்ட நிலையான ரேயானை முழுமையான செயற்கை இலை என்று சொல்வதற்கில்லை காரணம் ஏனெனில் இருந்து பெறப்பட்ட செலுலோசினால் ரேயான் தயாரிக்கப்படுகிறது இருக்கிற ஆன்சர் வந்து கூற்று சரி காரணம் தவறு ஸோ அது ஏன் தவறு அப்படின்றது புக்கில் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இருபத்தி எட்டு பருத்தி கொட்டைகளில் ஒட்டியிருக்கும் குட்டையான பருத்தி இலைகளிலிருந்து டேஸ் தயாரிக்கப்படுகின்றன ஆன்சர் வந்து ரேயான் இருபத்தி ஒம்பது சுகாதார பொருள்களான டயப்பர்களாகவும் காயங்களுக்கு மருந்தையிடும் வலை துணிகளாகவும் பேண்டேஜ் துணியாகவும் டேஸ் பயன்படுகிறது ஆன்சர் வந்து ரேயான் முப்பது முதன் முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இலை ஆன்சர் வந்து ரேயான் முப்பத்தி ஒன்று இரண்டாம் உலக போரின் போது பாராசூட்கள் மற்றும் கயிறு போன்ற பொருட்களை தயாரிக்க டேஸ் பயன்படுத்தப்பட்டது ஆன்சர் வந்து ரேயான் முப்பத்தி இரண்டு ஆடை தயாரிப்புகளில் இயற்கை பட்டிற்கு பதிலாக பல இடங்களில் டேஸ் பயன்படுத்தப்பட்டது ஆன்சர் வந்து ரேயான் முப்பத்தி மூணு கூற்று இரும்பு கம்பியை காட்டிலும் ஒரு நைலான் இலையானது வலிமையாக இருக்கும் காரணம் பாராசூட்கள் தயாரிப்பிலும் மலையேற தேவையான கயிறுகள் தயாரிப்பிலும் நைலான்கள் பயன்படுகிறது ஆன்சர் வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி முப்பத்தி நான்கு நைலான் என்ற பலப்படி இலையானது டேஸ் என்ற வேதி தொகுப்புகளால் ஆனது ஆன்சர் வந்து பாலி அமைடுகள் முப்பத்தி ஐந்து கீழ்கண்டவற்றுள் சரியானவை எவை ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஆப்ஷன் ஏ பாருங்க எக்ஸாம் மெத்திலின் டை அமீன் மற்றும் அடிபிக் அமிலங்கள் இணைந்து உருவாகும் பொருள் பாலி அமைடுகள் திண்ம சில்லுகளாக இந்த பாலிய அமைடுகளை உருக்கி வெப்பமாக்கப்பட்ட ஸ்பின்னரேட்டின் மிக நுண்ணிய தொலைகளில் அழுத்தும் பொழுது நைலான் உருவாகிறது நைலான் இலை அதிக வலுவானதாக உள்ளதால் மலை ஏறவும் பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி முப்பத்தி ஆறு செயற்கை இலையான பாலியஸ்டரின் வேறு பெயர்கள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி பாலிகாட் பாலிவுல் டெரிகாட் முப்பத்தி ஏழு பாலிகாட் என்பது டேஸின் கலவை ஆன்சர் வந்து பாலியஸ்டர் மற்றும் பருத்தி ஆப்ஷன் பி முப்பத்தி எட்டு பாலிவுல் என்பது டேஸின் கலவை ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பாலியஸ்டர் மற்றும் கம்பளி கம்பெனின்னு வந்துருச்சு இதை அடிச்சுட்டு கம்பளி அப்படின்னு எழுதிக்கோங்க பாலிவுல் என்பது பாலியஸ்டர் மற்றும் கம்பளியின் கலவை முப்பத்தி ஒம்பது கூற்று பிஇடி என்பது மிக பிரபலமான பாலியஸ்டர் வகையாகும் ஸோ அதனுடைய விரிவாக்கம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க பாலியத்திலின் டெராப்தலேட் காரணம் பிஇடியை கொண்டு நீர் மற்றும் சோடா பாட்டில்கள் கலன்கள் படங்கள் இலைகள் மற்றும் இன்னும் பிற பயனுள்ள பொருட்களை தயாரிக்கலாம் ஆன்சர் வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி நாற்பது உறிஞ்சிக் குழாய்கள் டேஸ் என்ற நெகிழியினால் செய்யப்படுகிறது ஆன்சர் வந்து ட்ராம்போலைன் நாற்பத்தி ஒன்று ஆடை தயாரிப்பில் இயற்கை கம்பளிக்கு பதிலாக தயாரிக்கப்படுவது ஆன்சர் வந்து அக்ரிலிக் நாற்பத்தி இரண்டு பார்க்கீசின் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் ஆன்சர் வந்து எட்மண்ட் அலெக்சாண்டர் பாக்ஸ் நாற்பத்தி மூணு நெகிழியின் வகைகள் இரண்டு வகை வந்து இருக்கு நெகிழி ஒன்று இலகும் நெகிழி இன்னொன்று இருகும் நெகிழி ஆன்சர் வந்து அனைத்தும் சரி நாற்பத்தி நான்கு கூற்று காரணம் கூற்று பாருங்க, சில வகை நெகிழிகளின் ஒற்றைப்படைகள் நேரியல் அமைப்பில் இணைந்தும் வேறு சில நிகழ்களில் ஒற்றைப்படிகள் குறுக்கு பிணைப்பில் இணைந்தும் காணப்படுகின்றன காரணம் ஒற்றைப்படிகளின் அமைப்பைப் பொறுத்து பல படிகள் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன ஆன்சர் வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி நாற்பத்தி ஐந்து இலகு நெகிழிக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏபி சரி பாலியத்துலீன் பாலித்தீன் இலகும் நெகிழிக்கு எடுத்துக்காட்டு பாலியத்திலின் பாலித்தீன் நாற்பத்தி ஆறு பெருமளவு பயன்பாட்டில் இருக்கும் இலகு நெகிழி ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாலியத்திலின் டெர்டாலேட் நாற்பத்தி ஏழு இருகும் நெகிழிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பேக்லைட் மற்றும் மெலமைன் நாற்பத்தி எட்டு கூற்று காரணம் கூற்று பாருங்க வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தா பொருளாக பேக்லைட் விளங்குகிறது காரணம் பேக்லைட்டை பயன்படுத்தி மின் சுற்றிகள் மற்றும் பல வகை பாத்திரங்களின் கைப்பிடிகள் தயாரிக்கப்படுகின்றன ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் சரி நாற்பத்தி ஒம்பது தீயினை தாங்கும் திறன் பெற்ற தரை ஓடுகள் மற்றும் தீயணைக்கும் துணிகள் போன்றவற்றில் தயாரிப்பில் பயன்படுவது ஆன்சர் வந்து மெலமைன் ஐம்பதாவது கொஷின் வெப்பத்தால் இலகும் நெகிழிகள் சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஸோ வெப்பத்தால் இலகும் நெகிழிகள் பற்றி ஒரு மூணு பாயிண்ட்ஸு சங்கிலிகளுக்கு இடையே குறுக்கு பிணைப்பு இல்லை சங்கிலிகளுக்கிடையே பலவீன ஈர்ப்பு சக்தி உள்ளது வெப்பப்படுத்தும் பொழுது இலகுகிறது ஐம்பத்தி ஒன்று வெப்பத்தால் இருகும் நெகிழிகள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ஆப்ஷன் ஏ பாருங்கள் பலபடி சங்கிலிகளின் இணைப்பு குறுக்கு இணைப்பாகவும் வலிமையான சகப்பிணைப்பாகவும் அமைந்துள்ளதால் வெப்பப்படுத்தும் பொழுது உடைவதில்லை வெப்பப்படுத்தும் பொழுது தன்மையை பெறுகின்றன மின்கலக் குமிழ்கள் தயாரிக்க பயன்படுகிறது ஐம்பத்தி இரண்டு கூற்று காரணம் கூற்று பாருங்கள் பல வகையான நெகிழிகளை வகைப்படுத்த உலகளாவிய அளவில் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் ரெசின் குறியீடுகளாகும் காரணம் ரெசின் குறியீட்டின் அடிப்படையில் நெகிழியை பிரித்தால் நெகிழியை பிரித்தல் அவற்றை தனித்தனியாக மறுசுழற்சி செய்ய உதவியாக இருக்கும் ஆன்சர் வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி ஐம்பத்தி மூணு ரெசின் ஆஸ் த்ரீ என்பதை குறிக்கும் நெகிழி ஆன்சர் வந்து பாலிவினைல் குளோரைடு ஐம்பத்தி நான்கு பாலிவினைல் குளோரைடில் கலந்துள்ள கன உலோகங்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏபி சரி காட்மியம் இஎம் ஐம்பத்தி ஐந்து ரெசின் குரியீட்டியன் ஆஸ் சிக்ஸ் என்பதை குறிக்கும் நெகிழி ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாலிஸ்டைரின் சுருக்கம் தான் பிஎஸ் ஐம்பத்தி ஆறு குறியீட்டு எண் ஆஸ் செவன் என்பதை குறிக்கும் நெகிழி பொருள்கள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி பாலி கார்பனேட் அக்ரிலின் அக்ரிலோன் நைட்டியில் பியூட்டாட்டையின் ஸ்டைரின் உயிரி நெகிழிகள் நைலான் பாலியுறுத்தேன் ஸோ பார்த்துக்கோங்க ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்குதான்னு ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி ரிசின் குறியீட்டு எண் எஸ் செவன் என்பதை குறிக்கும் நெகிழிப்போல்கள் ஐம்பத்தி ஏழு எந்த ஆண்டு நடந்த ஆராய்ச்சியில் தொண்ணூறு சதவீத கடல்வாழ் பறவைகளின் வயிற்றில் நெகிழிகள் இருப்பது கண்டறியப்பட்டது ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஐம்பத்தி எட்டு செயற்கை நெகிழிகளுக்கு மாற்றாக அறிவியலாளர்கள் கண்டறிந்த நெகிழி ஆன்சர் வந்து பாலிலாக்டிக் அமிலம் ஐம்பத்தி ஒம்போது கீழ்கண்டவற்றுள் உரமாகும் தன்மை கொண்ட திறன் கொண்ட வெப்பத்தால் இலகும் நெகிழி எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏபி சரி பாலிலாக்டிக் அமிலம் பாலிலாக்டைடு அருவகுஷின் சோளம் கரும்பு மற்றும் இனிப்பு சுவை கொண்ட கிழங்குகளின் கூறுகளிலிருந்து பெறப்படும் பலப்படி பொருள் எது ஆன்சர் வந்து பாலிலாக்டிக் அமிலம் அறுபத்தி ஒன்று கீழ்கண்டவற்றுள் மட்கும் தன்மை கொண்ட பொருள் எது ஆன்சர் வந்து பிஎல்ஏ பிஎல்ஏ அப்படின்னா பாலிலாக்டிக் அமிலம் அறுபத்தி இரண்டு மட்கும் தன்மை கொண்ட நெகிழிகள் நுண்ணுயிர்களால் முழுவதும் சிதைக்கப்பட்டு தாவரங்களுக்கு பயனளிக்கும் சேர்மம் எது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நீர் அறுபத்தி மூணு எந்த ஆண்டு ஜப்பான் அறிவியலாளர்கள் பாலியத்திலின் டெப்டாலேட் பாட்டில்களை மறுசுழற்சி செய்யும் ஆலையில் ஹைடனெல்லா சகியான்சிஸ் இரநூத்தி ஒன்று எப்சிக்ஸ் என்ற பாக்டீரியாவை கண்டறிந்தனர் ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த பாக்டீரியாவோட பேர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க அறுபத்தி நான்கு ஐ ஐடெனா சகியான்சிஸ் இரநூத்தி ஒன்று எஃப் சிக்ஸ் என்ற பாக்டீரியாவானது சிதைக்கும் நெகிழியது ஆன்சர் வந்து பிஇடி அதாவது ரெஸின் குறியீடு ஆஸ் ஒன் என்ற எண்ணிற்குரிய நெகிழியை மட்டும் சிதைக்கும் எது இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ரெசின் குறியீடு ஆஸ் ஒன் என்ற எண்ணிற்குரிய நெகிழியை மட்டும் சிதைக்கும் அறுபத்தி ஐந்து கூற்று ஒளிபுகா தன்மை கொண்ட மனதிலிருந்து தயாரிக்கப்பட்டாலும் கண்ணாடி ஒளி தன்மை கொண்டதாக உள்ளது காரணம் கண்ணாடி ஒரு திண்மப் பொருளாகவும் வித்தியாசமான வகையில் திரவமாகவும் தன்னை உருமாற்றிக்கொள்கிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி அறுபத்தி ஆறு கண்ணாடி தயாரிப்பில் எந்த வேதிப்பொருட்களை சேர்ப்பதால் பச்சை நிற கண்ணாடி உருவாகிறது ஆன்சர் வந்து இரும்பு மற்றும் குரோமியம் அறுபத்தி ஏழு பைராக்ஸ் என்ற முதிரையுடன் பெருமளவு விற்கப்படும் கண்ணாடி வகை சூளையில் சிதையாத போராசிலிகேட் கண்ணாடியில் எதை சேர்ப்பதனால் உருவாகிறது ஆன்சர் வந்து போரான் ஆக்சைடு ரா வந்து இந்தரா வரும் போரான் ஆக்சைடு அறுபத்தி எட்டு உருகிய நிலையிலுள்ள கண்ணாடியினை மிக விரைவாக குளிர வைக்கும் பொழுது டேஸ் கண்ணாடி கிடைக்கிறது ஆன்சர் வந்து கடின கண்ணாடி அறுபத்தி ஒம்போது உருகுநிலை கண்ணாடியுடன் ஈ ஆக்சைடினை சேர்க்கும்போது டேஸ் கிடைக்கிறது ஆன்சர் வந்து எளிதில் வெட்டக்கூடிய கண்ணாடி எழுபதாவுஷின் பல்வேறு அடுக்குகளில் கண்ணாடி மற்றும் நெகிழினை அடுக்கடுக்காக ஒன்று மாற்றி ஒன்று அடுக்குவதால் டேஸ் கிடைக்கிறது ஆன்சர் வந்து குண்டு துளைக்காத கண்ணாடி எழுவத்தி ஒன்று உருகு உள்ள கண்ணாடியுடன் வெள்ளி அயோடைடினை பொழுது பெறப்படும் கண்ணாடி ஆன்சர் வந்து கருமை நிற கண்ணாடி எழுவத்தி எழுவத்தி இரண்டு கண்களுக்கு பயன்படுத்தப்படும் லென்ஸுகளின் தயாரிப்பிலும் கண் கவசங்களாக பயன்படும் கண்ணாடிகள் தயாரிப்பிலும் பயன்படும் சேர்மம் எது ஆன்சர் வந்து வெள்ளி அயோடைடு எழுவத்தி மூணு மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை எது ஆன்சர் வந்து ரேயான் எழுவத்தி நான்கு வலுவான இலை டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து நைலான் எழுவத்தி ஐந்து ஓர் இயற்கை இலையினை சுடரில் காட்டினால் அவ்விலை ஆன்சர் வந்து எரிதல் இது வந்து லா கிடையாது அந்த இடத்துல வந்து இவு போட்டுக்கங்க கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட சேர்க்கை இலை அது ஆன்சர் வந்து அக்ரிலிக் எழுபத்தி ஏழு நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்பது டேஸ் பயன்பாட்டில் அறியலாம் ஆன்சர் வந்து நெகிழி உறிஞ்சி குழாய்கள் எழுவத்தி எட்டு மக்கும் தன்மையற்ற ஒரு பொருள் எது ஆன்சர் வந்து புட்டி எழுவத்தி ஒம்போது பிஇடி என்பது எதன் சுருக்கெழுத்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பாலியத்திலின் டிரிப்டாலேட் எண்பது பாலிஸ்டர் துணிக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து பாலிகாட் எண்பத்தி ஒன்று பல வகை நெகிழிகளை இனம் காண பயன்படுத்தப்படுவது ஆன்சர் வந்து ரெசின் குறியீடு எண்பத்தி இரண்டு சிறிய அளவுகளாக பல படிகளில் தொடர்ச்சியான சங்கிலி தொடர் அமைப்பின் பெயர் ஆன்சர் வந்து பாலிமர் இது பலவற்றை இல்லைங்க பல படிகளில் எண்பத்தி மூணு முழுமையான இயற்கை இலக்கிய எடுத்துக்காட்டு ஆன்சர் வந்து பருத்தி எண்பத்தி நான்கு கக்கூன்களை கொதிக்க வைத்து பெறும் இயற்கை இலை ஆன்சர் வந்து பட்டு எண்பத்தி ஐந்து பொறுத்துக ஸோ ஆன்சர் வந்து டேரெக்டாகவே வந்து கொடுத்துருக்கோம் நைலான் வந்து இலை பிவிசி வெப்பத்தால் இலகும் நெகிழி பேக் லைட் வெப்பத்தால் இறுகும் நெகிழி டெப்லான் ஒட்டாத சமையல் கலன்கள் ரேயான் ஆன் மரக்கூல் ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய பொறுத்தகை தான் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ டோட்டலாக ஒரு எண்பத்தி ஐந்து கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அடுத்த ஒரு லெசனில் சந்திக்கலாம் தேங்க்யூ